யாழ்ப்பாணம் உட்பட நான்கு மாவட்டங்களின் நிலைமை மோசம். உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு யாழில் போராட்டம். கனடாவில் கொடூரமாக கொல்லப்பட்ட இலங்கையர்கள் பின்னணி குறித்து வெளியான தகவல். தோல்வியில் முடிந்த ரணில் மகிந்த பசில் பேச்சுவார்த்தை. ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் வேலைவாய்ப்புக்கு குவிந்த விண்ணப்பங்கள். யாழ்ப்பாணம் உட்பட நான்கு மாவட்டங்களின் காற்று மாசுபாடு காரணமாக நிலைமை மோசமாகியுள்ளதாக வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கொழும்பு நகரின் காற்று மாசுபாடு நிலைமை படு மோசமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் காற்றின் தர சுட்டன் 158 எனவும், சுட்டன் மேலும் மோசமடைந்தால் கடுமையான அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொழும்பை தவிர அக்குரணை, யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் வழி மாசு நிலைமை மோசமாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அச்சுறுத்தி எமது அரசியல் பயணத்தை தடுப்பதற்கு சிலர் முற்படுகின்றனர். அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து தீர்மானம் எடுக்கும் அணியல்ல எமது கட்சி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பதில் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் அச்சுறுத்தல் மூலம் அரசியல் பயணத்தை தடுக்கலாம் என சிலர் நினைக்கின்றனர். மே 9ஆம் தேதியும் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தீர்மானம் எடுப்பவர்கள் அல்ல நாம். மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் அவ்வாறு முடிவெடுக்கவில்லை, இனியும் எடுக்கப் போவதும் இல்லை. வெற்றிகரமான அரசியல் முடிவுகளையே எடுப்போம். அடுத்து எந்த தேர்தல் என்பது எமக்கு தெரியாது. அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்னர் பொது தேர்தல் என கூறுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். யாழில் உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு நாட்டின் வலுவான பெண் சமுதாயத்தினை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணம் மாவட்ட மகளிர் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வரா சந்தியின் முன்பாக நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் துரிதமான நீதி வேண்டும் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அனுமதிக்க மாட்டோம் போன்ற வாசகங்களுடன் பதாகைகள் ஏந்திய வண்ணமும் தலையில் கருப்பு பட்டி அணிந்த வண்ணமும் தமது எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் இந்த போராட்டத்தில் மகளிர் அமைப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். கனேடிய தலைநகரில் இலங்கையர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த கொலைகள் திட்டமிட்ட வகையில் நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவுக்கு சென்று குடும்பம் தங்கியிருந்த வீட்டின் நிலத்தடி தளத்தில் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் மாணவன் தங்கியிருந்துள்ளார். 19 வயதான ஃபேப்ரியோ டி ஜோய்சா என்ற இளைஞன் மாணவர் விசாவில் அண்மையில் கனடா வந்துள்ள நிலையில் அவர் கல்லூரிக்கு செல்லும் காலப்பகுதிகள் மிகவும் குறைவு என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கனடாவில் கல்வி கேட்கும் 19 வயதுடைய இலங்கையர் என ஒட்டோவா போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 2 குடும்பங்களுக்கு பகையை தீர்க்கும் வகையில் இவ்வாறு திட்டமிட்டு அங்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனேடிய நேரப்படி நேற்று மதிய வேளையில் இடம்பெற்ற இந்த கோர சம்பவத்தில் 4 பிள்ளைகள் உட்பட தாய் உயிரிழந்துள்ளனர். தந்தை ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெற்கு ஓட்டாவாவில் உள்ள பர்கேவன் புறநகரில் புதன்கிழமை வீடொன்றில் வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி இவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நிலுவையில் உள்ள அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த 3 தலைவர்களும் நேற்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தனர். 2 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களும் தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விட்டல் மற்றும் அதிகார பகிர்வு ஆகிய 2 கொள்கை விடயங்களில் ஸ்ரீலங்கா அதிபருடன் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான கட்சியின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதற்காக தெளிவு தாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் போன்ற அரசு நிறுவனங்களை மட்டுமே மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா அதிபராக இருந்த காலத்தில் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்தார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நம்புகின்றது. மேலும் இந்த விடயத்தில் கட்சி தனது உண்மையான சித்தாந்தத்தில் ஒட்டிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது என்றும், அவற்றை மறுசீரமைக்கும் திட்டத்தில் ஸ்ரீலங்கா அதிபரின் தரப்பில் சில சமரசங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிகார பகிர்வின் முன்மொழியப்பட்ட வரையறைகள் குறித்தும் அவர்கள் கவலைகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி விமான நிலைய சேவை முகவர் பதவிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சுமார் 18,115 விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதில் விமான நிறுவனம் குறைந்தபட்சம் 688 பட்டதாரி பயிற்சி பொறியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. விமான நிலைய சேவை முகவர் பதவிக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையானது அண்மைய காலத்துடன் ஒப்பிடுகையில் விமான நிறுவனத்தால் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள அதிகபட்ச விண்ணப்பங்களின் எண்ணிக்கையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.